ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ஃபினிக்ஸ் ஜிடி 10 ப்ரோ இந்த மொபைல் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, 20,000 ஒர்த்தான மொபைலா அப்படின் தாங்க இன்றைய பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மொபைலில் கேமிங் விளையாடலாமா, கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது, பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது, ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட ப்ரைஸ் பேங்க் ஆஃபர்லாம் சேர்த்து 18,000 வருது, அதுக்கு ஒர்த்தா ஒர்த்தலையே அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா, இது மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ரெகுலராக வருதுங்க நம்ம சேனலில். நம்ம சேனலை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ல நாங்கள் வீடியோ போட்டோம்னு சொல்லி. சரிங்களா, சரி வாங்க இன்றைக்கி என் வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஃபினிக்ஸ் ஜிடி 10 ப்ரோ இந்த மொபைல் இது கூடவே டெம்பர் கிளாஸ் கொடுத்துட்றாங்க, கவர் கொடுத்துட்றாங்க, அப்புறம் 45 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துட்றாங்க. ஃபஸ்ட்டாக புக் பண்ணுற 5,000 பேர்த்துக்கு கேமிங் டூல், அதாவது கேமர்ஸ்க்காக அந்த க்ளவுஸு, அப்புறம் இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இப்போ மிஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டாக 5,000 பேர்த்துக்குள்ளே நீங்கள் இதை புக் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் இப்போ எக்ஸ்ட்ராவாக கிடைக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட லுக்கிலேருந்து போயிடலாங்க. பார்க்கறக்கே இந்த மொபைலோட லுக்கு பார்க்கறக்கே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, எதுவுமே இல்லாத ஃபோன், அதாவது நத்திங் ஃபோன் மாதிரி இருக்குது லுக் வைஸ் பார்க்கறக்கு. அப்படியே இருக்குதுங்க. பேக்கில் கேமரா மாடியூல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குது. மற்றபடி பார்க்குறதுக்கு வந்து இது வந்து ஒரு எல்இடி ஃப்ளாஷ்லாம் கொடுத்துக்கறனால ஒரு இதாக இருக்குது. எல்இடி லைட் எதுக்காகன்னா நீங்கள் சார்ஜருக்காக வச்சுக்கலாம், இல்லை பேட்டரி லைஃப்காக வச்சுக்கலாம், இல்லை கால் வர்றதுக்கு, இல்லை மெசேஜ் வர்றதுக்கு, இல்லை கேமிங்க்காக நீங்கள் எதுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் வந்து உங்களுக்காக நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணுறாப்புல இருக்குது அந்த ஆப்ஷன். அது நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது, அது உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்காக நீங்கள் வச்சுக்கலாம். அந்த எல்இடி இதுக்கு அதுக்காக தான் கொடுத்துறாங்க. நத்திங் ஃபோனில் எது மாதிரி யூஸ் பண்ணாங்களோ அதை விட கம்மியாகத்தே இருக்குங்க. இதில் அடாப்டிவ் எல்இடி, அதாவது அதில் நீங்கள் வந்து இந்த லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்டு, அது நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், பேட்டரி லைஃப்காகவும் இல்லை சார்ஜிங்காக, இல்லை கேமருக்கு, இல்லை கால் வர்றதுக்கு, நீங்கள் எதுக்காக அது உங்களுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைலோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வந்து 7 லட்சம் பக்கம் வருது, 6,80,000 7 லட்சம் வருது. மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 8050 அந்த ப்ராசஸ் வருதுங்க. ஒரு வெறித்தனமான ப்ராசஸ் உள்ளாங்க, 120,000 அதாவது 18,000 இந்த ப்ராசஸ் வெறித்தனமான ப்ராசஸ். நீங்கள் கேம் விளையாடணும்னா ஒரு பர்ஃபெக்ட் ப்ராசஸ் இந்த மொபைல்னு சொல்லுவாங்க. ஒரு பவர்ஃபுல்லான கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் கூட சொல்ல அந்த மொபைலில் ப்ராசஸஸ் வெறித்தனமாக இருக்குதுங்க. அடுத்து கேமராவை பற்றி பார்த்துலாங்க. 108 MP ப்ரைமரி கேமரா கொடுக்குறாங்க, 2 MP மேக்ரோ, 2 MP டெப்த்தாக கொடுக்குறாங்க. 108 MP மெகா பிக்சலாக கொடுக்கறதுனால நீங்கள் கேமரா குவாலிட்டி கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது, ஒரு எபோ ஏவரேஜ் சொல்லாங்க. செல்ஃபி கேமரா 32 MP கொடுக்குறாங்க, கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு எபோவை சொல்லாங்க. அப்புறம் க்ளீன் ஓஎஸ், அதாவது Android 18 மேலே ரன் ஆகுது, கூடவே எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்புமே கொடுக்காம ஒரு க்ளீனாக இருக்குது, வேறு எந்த ஒரு ஆப்பும் இல்லாமல் ஒரு நீட்டாக தேவையான ஆப்ஸ் மட்டும் இருக்குதுங்க. அடுத்தது 6.7 இன்ச் ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க, ப்ளஸ் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், அதாவது டிஸ்பிளேக்குள்ளே முன்னாடியே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. 10-bit AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஒரு டிஸ்பிளே வைஸ் ஒரு வெறித்தனமாக இருக்குதுங்க. பார்க்குறக்க கேம் வைக்கும் சரி, பிக்சர்ஸ் அதை மூவி பார்க்குறக்கு, மீடியா பார்க்குறக்கு எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான டிஸ்பிளேன்னு சொன்னாங்க. பார்க்குறக்கே நல்லா இருக்குது. இந்த மொபைல் கேமர்ஸுக்கான ஒரு வெறித்தனமான மொபைலுங்க. கேமரா அவ்வளோக்கா இருந்தால் இல்லைனாலுமே டைமண்ட் சிட்டி 8500 கொடுக்குற வெறித்தனமாக இருக்குங்க. அதே மாதிரி 45 வாட்ஸ்க்கான 5 பாஸ் சார்ஜ் கொடுக்குறாங்க, 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அது என்ன ப்ரோ 5 பாஸ் சார்ஜ்னா, எந்த நீங்கள் சார்ஜ் போட்டால் கேம் விளையாண்டாலுமே ஹீட் இஸ்யூலாம் ஆகாதுங்க. அதே மாதிரி சார்ஜர் பாருங்கள், அந்த பின்னு ஃப்ளாட்டாக இருக்குது, அதாவது எப்பவுமே ஸ்ட்ரைட்டாக இருக்குது, ஆனால் இது வந்து ஃப்ளாட்டாக கேமருக்காக இருக்கிறதுனால சார்ஜரும் நல்லா இருக்குது. 45 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க, 5 பாஸ் சார்ஜ், அதாவது நீங்கள் சார்ஜ் போட்டால் கேம் விளையாண்டாலும் ஹீட் இஷ்யூலாம் ஆகாது அப்படின்னு இருக்கிறாங்க. 1 மணி நேரத்தில் 100% சார்ஜ் ஃபுல்லாகிருங்க, அதாவது 1 டே ஃபுல்லாக பேட்டரி லைஃப் இருக்குது, 1 டே ஃபுல்லாக பேட்டரி லைஃப் இருக்குது, ஆனால் சார்ஜ் வந்து குயிக் சார்ஜ், அதாவது 1 மணி நேரத்தில் ஃபுல்லாக இருந்துருக்குறாங்க. கேமருக்காக ஒரு ஃபெசிலிட்டி என்னென்னா, அந்த ஃப்ளாட்டாக சார்ஜ் வயர் கொடுத்துக்கனால இன்னும் நல்லா இருக்குது, ஹேண்டில் பிடிச்ச வயருக்கு நல்லா இருக்குதுங்க. அடுத்து இந்த மொபைலில் 8 GB ரேம் வேரியண்ட் ஒன்று இருக்குதுங்க. 8 GB ரேம் வேரியண்ட் ப்ளஸ் 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடு இருக்குதுங்க. LPDDR4X ரேம் கொடுக்குறாங்க, UFS 3.1 கொடுக்குறதுனால ஃபோன் வந்து இந்த கேப்பி பண்ணுறதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்குலாம் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குதுங்க. கேமரா வந்து 108 MP, அது வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருக்குங்க. ரொம்ப கேமரா இப்போ பர்டிகுலர் கேமரா தான் வேணும் அப்படின்னா நான் இந்த மொபைல் நீங்கள் வாங்க வேண்டாம்னு சொல்லிடுவேன். இல்லை அவன் எனக்கு கேமராவில் ஒரு டீசெண்டாக இருந்தால் பார்த்தாது, ப்ராசஸ் நல்லா கேம் விளையாட நல்லா இருக்கும், பேட்டரி லைஃப்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மொபைல் எடுக்கலாங்க. ஒரு வெறித்தனமாக இருக்குது. அடுத்தது 2 சிம் போட்டுக்கலாங்க, 2 5G சிம்மாக போட்டுக்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து NFSC அது கனெக்ட் பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணுறதுக்கு. அதே போல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, அப்புறம் மெமரி கார்டு போட ஸ்லாட்டு கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நிறையாவே இருக்குது. அப்புறம் நீங்கள் வந்து டிஸ்பிளே வைஸ் நல்லா இருக்குது, பேட்டரி வைஸ்லாம் நல்லாயிருக்கு, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பயங்கரமாக இருக்குது. கேமராவுக்கு மட்டும் நீங்கள் வந்து இன்னும் பெட்டராக நல்லா நான் வந்து பிளாகில் எடுப்பேன் அப்படிங்கிறவங்களாம் இந்த மொபைல் வேண்டாங்க, நல்ல மொபைலாக இருக்குது கேமராவுக்கு மட்டும் பார்க்குறதா இருந்தால்.
இல்லை நான் கேம் நல்லா பர்டிகுலர் கேம் நல்லா விளையாடுவேன் அப்புறம் எனக்கு பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சொல்கிற ஒரு 18,000 இந்த மொபைல் வெறித்தனமாக நம்ம மொபைல் ஆண்ட்ராய்டு டிஸ்பிளே வந்து எல்லாமே கொடுக்குறாங்க, ஒரு பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. என்னை கேட்டிங்கன்னா 18,000 இந்த மொபைல் ஒர்த்தானு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்துங்க, ஒரு வெறித்தனமான மொபைல்னு சொல்ல. ஏன்னா பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, ப்ராசஸ் வெறித்தனமாக இருக்குது, டிஸ்பிளே வைஸும் வெறித்தனமாக இருக்குது, இந்த மூணுமே இருந்தால் வெறித்தனங்க. கேமராவும் டீசெண்டாக இருக்குது, ரொம்ப நல்லா முக்கியம் சொல்ல மாட்டேன், ஒரு டீசெண்டாக இருக்குது. ஒரு 18,000 ஒர்த்துனா கண்டிப்பாக சொல்லுவேன். ஏமோல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க, 120Hz ரெட்டினா வருது, கூடவே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வருது, என்எஃப்எஸ் இருக்குது. அவங்களால என்னென்ன கொடுக்க முடியுமோ எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஒரு வெறித்தனமான மொபைல் சொல்லுவாங்க, ஒரு 170K பர்ஃபெக்ட் கேமிங் மொபைல்னு சொல்லாங்க. இதே மாதிரி ரெட்மி K50i இருக்குது, அது ஒரு கேமிங் மொபைல் தாங்க, ரெண்டு காம்படிட்டரில் கரெக்டாக இருக்குது. ஆனால் இது ஏமோல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க, இன்னும் வெறித்தனமாக இருக்குங்க. டிஸ்பிளே வைஸ் இன்னும் பெட்டராக இருக்குது அந்த மொபைலை கம்பேர் பண்ணும்போது. இந்த மொபைல் உங்களுக்கு இந்த மொபைல் பிடிச்சிருக்காங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா புதுசாக வரீங்க, நம்ம சேனலை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே, பை, டேக் கேர்.